بسم الله الرحمن الرحيم. பேரன்புமிக்க அல்லாஹ்வின் அருள் பெற்ற நல்லடியார்களே, சென்ற வாரம் திருக்குர்ஆன் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலத்திற்கு பின்னால் எப்படி தொகுக்கப்பட்டது என்பது குறித்து பார்த்து கொண்டே வந்தோம். ஹர் ஜெயித் பின் சாபித் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய வற்புறுத்தலுக்கு இணங்க அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் திருக்குர்ஆனை தொகுக்கும்படி பணித்தார்கள். அவர்களுக்கு கீழே ஒரு சிறு குழுவையும் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அமைத்து கொடுத்தார்கள். ஜெயித் பின் சாபித் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கும் ஆரம்பமாக ஒரு எண்ணம் வந்தது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே திருக்குர்ஆனை தொகுக்காத போது, அவர்களே திருக்குர்ஆனை ஒரு ஏட்டு வடிவிலே நம்மிடத்திலே கொடுக்காத போது, இந்த வேலையை நாம் எப்படி செய்வது? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலம் கடந்து விட்டதற்கு பின்னால் ஷரியத்தில் ஒரு செயலை செய்வதாக இருந்தால் அந்த செயலுக்கு பிதஅத் என்பதாக கூறப்பட்டுவிடும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய காலத்தில் ஒரு செயல் செய்யப்பட்டிருந்தால் மாத்திரம்தான் ஷரியத்திலே அந்த செயல் ஏற்கப்பட்டதாக இருக்கும். அதைத்தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், மன் அஹ்தஸ ஃபி அம்ரினா ஹாதா மா லைஸ மின்ஹு ஃபஹுவ ரத்தும். இந்த நம்முடைய ஷரியத்தில் வெளியிலிருந்து யாராவது ஒருவர் இதுவும் ஒரு வணக்க வழிபாடு என்பதாக ஒன்றை கொண்டு வந்து இணைத்தால் அது மறுக்கப்பட்டுவிடும். அல்லாஹ் தன்னுடைய அருள்மறையில் சொல்லியிருக்க வேண்டும், அல்லது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய வாழ்நாளில் அதை காட்டியிருக்க வேண்டும். அதுவல்லாத மற்றவைகள் அனைத்தும் மறுக்கப்படும் என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லியிருக்கின்றார்களே, நாம் எப்படி இதை செய்வது? இந்த எண்ணம் ஜெயித் பின் சாபித் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு மேலோங்கி இருந்தது. அதை வெளிப்படையாகவே ஹலீஃபாவிடத்திலே அவர்கள் எடுத்து சொல்லுகின்றார்கள். அப்போது ஹலீஃபா அவர்கள் சொல்லுகின்றார்கள், உங்களுக்கு ஏற்பட்டிருந்த சந்தேகம் எனக்கும் ஏற்பட்டது. ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய மேல் அதிகமான வற்புறுத்தலுக்கு இணங்க நான் யோசித்து பார்த்தபோது, யார், எந்த அல்லாஹ் உமர் ரலியல்லாஹு அன்ஹுவுடைய உள்ளத்தை இதற்காக வேண்டி விசாலப்படுத்தினானோ அதே அல்லாஹ் என்னுடைய உள்ளத்தையும் விசாலப்படுத்தினான். எனவே இந்த செயலை நீங்கள் எடுத்து செய்ய வேண்டும். ஜெயித் பின் சாபித் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்லுகின்றார்கள், அதற்கு பிறகு அல்லாஹ் என்னுடைய உள்ளத்தையும் திறந்து வைத்தான், குர்ஆனை நாம் தொகுக்க வேண்டும். இந்த ஞானத்தை அல்லாஹ் என்னுடைய உள்ளத்திலே இறக்கிவிட்டான். அன்றிலிருந்து நான் குர்ஆனை ஒன்று சேர்க்கும் பணியிலே ஈடுபடலானேன். மக்களினுடைய உள்ளங்களில் குர்ஆன் இருந்தது. ஓலைகளில், பனை ஓலைகளில், பனை ஓலை என்றால் ஈச்ச ஓலைகள், ஈச்ச ஓலைகளில் குர்ஆன் எழுதப்பட்டிருந்தது. குருத்தோலைகளில் குர்ஆன் எழுதப்பட்டிருந்தது. ஒட்டகத்தினுடைய குருத்தெலும்புகளில் எழுதப்பட்டிருந்தது. ஆணியின் மூலமாக எழுதுவார்கள். இலைகளில் குர்ஆன் எழுதப்பட்டிருந்தது. இவைகள் எல்லாவற்றையும் நான் ஒன்று சேர்த்தேன். எல்லாமே எனக்கு கிடைத்து விட்டது. யார் யாரிடமெல்லாம் இந்த குர்ஆனுடைய பிரதிகள் இருந்ததோ இவைகளில் எழுதப்பட்டு, ஏறத்தாழ நீங்கள் யோசித்து பாருங்கள், 1400 ஆண்டுகளுக்கு முன்பாகவே அல்லாஹ் அந்த சஹாபாக்களுக்கு குர்ஆனை எழுதி பாதுகாக்கும் திறனை கொடுத்திருந்தார். காத்திபுல் வஹி என்று பெயர் பெற்றிருந்த எழுத்தாளர்கள் நபி அவர்களுக்கு குர்ஆன் இறங்க இறங்க அதை ஓலைகளிலும் இலைகளிலும் எலும்புகளிலும் எழுத ஆரம்பித்து விட்டார்கள். எப்படி எழுதுவார்கள்? பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே சொல்லுவார்கள், இந்த ஆயத்தை இதற்கு பிறகு எழுதி கொள்ளுங்கள், இந்த ஆயத்தை இதற்கு மேல் எழுதி கொள்ளுங்கள், இந்த ஆயத்தை இந்த சூராவில் இருக்கக்கூடிய இந்த ஆயத்திற்கு கீழே எழுதுங்கள்,
இந்த ஆயத்தை இந்த சூராவிலே இந்த ஆயத்திற்கு மேலே எழுதி கொள்ளுங்கள், இப்படியே சொல்லிக்கொண்டே செல்வார்கள். அதன்படியே முழு குர்ஆனும் தொகுக்கப்பட்டிருந்தது நபி அவர்களுடைய காலத்திலேயே. இன்றைக்கு நாம் எப்படி பார்க்கின்றோமோ இதே குர்ஆன் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய காலத்திலேயே தொகுக்கப்பட்டு விட்டது இப்படித்தான் என்பதாக அவர்கள் அதற்கு வரைமுறை கொடுத்து விட்டார்கள். இன்றைக்கு நாம் ஓதக்கூடிய குர்ஆனுக்கும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய காலத்தில் நபி அவர்கள் எப்படி குர்ஆனை ஓத வேண்டும் என்று சொன்னார்களோ அதற்கு மத்தியிலே எந்த வித்தியாசமும் கிடையாது. அப்படி முழுமையாக்கப்பட்ட குர்ஆனைத்தான் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் ஒவ்வொரு ரமலானிலும் நபி அவர்களிடத்திலே ஓதி காண்பித்தார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உலகத்தை விட்டு பிரிகின்ற அந்த வருடத்திலே ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இரண்டு முறை குர்ஆனை ஓதி காண்பித்தார்கள். அது எப்படிப்பட்ட குர்ஆன்? இன்றைக்கு நாம் எப்படி ஓதிக்கொண்டிருக்கின்றோமோ அதே குர்ஆன். இதை நான் ஏன் மீண்டும் மீண்டும் அழுத்தி சொல்கின்றேன் என்றால், சிலர் இதன் மூலமாக வழிகட்டு இருக்கின்றார்கள். இப்பொழுது நம்மிடத்திலே இருக்கின்ற குர்ஆன் நபி அவர்களுடைய காலத்தில் இருந்த குர்ஆன் அல்ல. முதன் முதலாக இந்த கருத்தை சொன்னவர்கள் ஷியாக்கள், போரா முஸ்லீம்னு சொல்றமே ஷியாக்கள் என்று சொல்கின்றோமே, இவர்கள் தான் முதன் முதலாக இந்த கருத்தை உலகத்திலே எடுத்தவர்கள். என்ன சொன்னாங்க அப்படின்னா, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலத்தில் இருந்த அந்த குர்ஆன் உண்மையான குர்ஆன் கிடையாது. நம்ம இப்போ வச்சுக்கிட்டு இருக்கிற குர்ஆன் உண்மையான குர்ஆன் கிடையாது. வேற எந்த குர்ஆனுங்க? அல்லாஹ் அலிக்கு எந்த குர்ஆனை இறக்கி கொடுத்தானோ அதுதான் முழுமையான குர்ஆன். நீங்க எந்த குர்ஆனை வச்சுக்கிட்டு இருக்கிறீங்களோ இது அல்லாத இன்னும் சில சூராக்களும் அதில் இருக்கு. அதை யாருப்பா கொண்டு வந்தா? அதை மூணு மலக்குகள் கொண்டு வந்தாங்க. ஜிப்ரீல் அவர்லாம் கொண்டு வரல. இது ஒரு தவறான சிந்தனை. முதல் வழிகேடு இவர்களிலிருந்து ஆரம்பித்தது. குர்ஆனை வைத்தே சிலர் வழிகேட்டுக்கு போய்விட்டார்கள். அதற்கு பிறகு கொஞ்சம் 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 கொஞ்சமா குர்ஆனை வைத்து வழிகேட்டில் வந்தவர்கள் அதிகமானார்கள். இன்னைக்கும் சில பேர் சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய காலத்தில் இருந்த குர்ஆன் இந்த குர்ஆன் இல்லை, இந்த குர்ஆன் இல்லை. இது முற்றிலும் தவறான ஒரு சிந்தனை. இந்த சிந்தனையின் பக்கம் நாம் சென்றுவிடக் கூடாது என்பதற்காக வேண்டிதான் நான் இதை உங்களிடத்திலே சொல்லுகின்றேன். ஜெயித் பின் சாபித் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அந்த குர்ஆனை எல்லாம் ஒவ்வொரு ஆயத்தாக எடுத்து 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 ஒன்றா சேர்த்துட்டாங்க. ரெண்டு ஆயத்து மட்டும் கிடைக்கல. எல்லாற்றையும் எல்லாருடைய உள்ளங்களிலும் பாதுகாக்கப்பட்டிருக்கின்றது, எல்லாரும் மனப்பாடம் செஞ்சு வச்சிருக்கிறாங்க. ஆனால் மக்களிடத்திலிருந்து சேகரித்த அந்த இலைகளிலோ ஓலைகளிலோ குருத்தோலைகளிலோ எலும்புகளிலோ அந்த ரெண்டு ஆயத்து மட்டும் இல்லை. அது எந்த ரெண்டு ஆயத்து அப்படின்னா, சூரத்து தௌபாவினுடைய கடைசி இரண்டு ஆயத்துக்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி அந்த இரண்டு ஆயத்துக்களும் வருது. ஹரிசுன் அலைக்கும் பில் முஃமினீன ரவுஃபுர் ரஹீம்னு கடைசியில் வரும். இந்த இரண்டு ஆயத்துக்களும் ஜெயித் பின் சாபித் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறுகின்றார்கள், அபு ஹசீமத்தில் அன்சாரி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களிடத்தில் இருந்து மட்டும் நான் பெற்றுக்கொண்டேன். அந்த ஒருவரை தவிர வேறு எவரிடத்திலும் அது இல்லாமல் இருந்தது. அதுவும் கிடைச்சிருச்சு எனக்கு. கடைசியான ஆயத்துக்களும் கிடைச்சிருச்சு. சூரத்து தௌபாவினுடைய கடைசி இரண்டு ஆயத்துக்கள் அதுவும் கிடைச்சிருச்சு. கிடைச்சதுக்கு பின்னால நான் நல்ல ஒரு இன்னைக்கு இருக்கக்கூடிய இந்த முஸ்ஹஃப், இந்த குர்ஆன், இந்த குர்ஆனுடைய வடிவில் மிக அழகாக தொகுத்து ஹலீஃபா அவர்களிடத்தில் இதை கொடுத்து விட்டேன். அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அதை வாங்கி வச்சுக்கிட்டாங்க, வெளியிடல. எல்லாருக்கும் பப்ளிக்காக கொண்டு போகல. ஏன்னா என்ன நோக்கம் அப்படின்னா, குர்ஆன் தொகுக்கப்பட வேண்டும் அப்படிங்கிறது தான் நோக்கமே தவிர இதை எல்லாரிடத்திலையும் கொண்டு போய் சேர்க்க வேண்டிய தேவை ஏற்படவில்லை. அந்த குர்ஆனை அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய காலத்திற்கு பிறகு அவர்களே உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களிடத்திலே கொடுத்து விட்டார்கள். சையிதுனா உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய கையிலே அந்த குர்ஆன் இருந்தது. இப்போ உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் இந்த உலகை விட்டு பிரியக்கூடிய சந்தர்ப்பம் ஏற்படுகிறது. ஏறத்தாழ அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இரண்டரை ஆண்டு காலம்
இஸ்லாமிய உலகிலே ஆட்சி புரிந்து கொண்டிருந்தார்கள். உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் 10 ஆண்டு காலம் ஹலீஃபாவாக இருந்தார்கள். உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இந்த உலகை விட்டு பிரியும் பொழுது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அருமை துணைவியாரும் தன்னுடைய மகளுமான அன்னை ஹஃப்ஸா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களிடத்திலே அந்த குர்ஆன் கொடுக்குறாங்க. இதை பத்திரமா வச்சுக்கிறியா அப்படின்னு கொடுத்துட்டாங்க. அடுத்து உமர் ரலியல்லாஹு அவர்களுக்கு பிறகு சையதுனா உஸ்மான் ரலியல்லாஹு அவர்கள் ஹலீஃபாவாக நியமிக்கப்படுகின்றார்கள். உஸ்மான் ரலியல்லாஹு அவருடைய காலத்தில் இஸ்லாமிய பேரரசினுடைய நிலப்பரப்பு அதிகமாகிறது. ஏன்னா கப்பற்படை வைத்துக் கொள்வதற்கு உஸ்மான் ரலியல்லாஹு அவர்கள் அனுமதி கொடுத்து விட்டார்கள். உமர் ரலியல்லாஹு அவருடைய காலம் வரைக்கும் அனுமதி கொடுக்கப்படலை. உமர் ரலியல்லாஹு அவர்கள் சொன்னாங்க, கப்பலில் கடலில் போய் சஹாபாக்கள் உயிரிழந்துட்டாங்கன்னா அந்த முஸ்லீம்களுக்காக வேண்டி அல்லாஹ்விடத்தில் நான் பதில் சொல்லணும், நான் அதை அனுமதிக்க மாட்டேன்னு சொல்லிட்டாங்க. எவ்வளவோ கேட்டாங்க சஹாபாக்கள் கப்பல் படை வைத்துக் கொள்வதற்கு அனுமதி கொடுக்குமாறு, அனுமதி கொடுக்கல. அந்த நேரத்தில் இருந்த மிக வலுவான படை கப்பற்படை தான். இன்னைக்கு போர் செய்யணும்னா ரொம்ப வலுவாக இருக்கிறது என்னது சொல்லுங்க பார்ப்போம். ஜி ஏர்ஃபோர்ஸ் வேற ஜி மிசைல்ஸ். இன்னைக்கு ரொம்ப வலுவானது என்னன்னா கம்ப்யூட்டர் தான். இன்னைக்கு போர் செய்யறதுக்கு வலுவானது கம்ப்யூட்டர் தான். ஏன்னா ஃபோர்ஸஸ் கூட யாரும் படைகள்லாம் தேவை கிடையாது. ஆள் இல்லா விமானங்களை வச்சு என்ன செஞ்சிடலாம், குண்டை தூக்கி போட்டுடலாம், இங்கே உட்காந்துக்கிட்டே ஆப்ரேட் பண்ணிடலாம், யாரும் போக வேண்டிய தேவையெல்லாம் கிடையாது. இவன் பாட்டு கடலில் ஒரு இடத்துல உட்காந்துருக்க வேண்டியது, அங்கிருந்தே என்ன செஞ்சிட வேண்டியது, மிசைலை விட்டுற வேண்டியது. அது எந்த இடத்தை தாக்க வேண்டுமோ கரெக்டாக குறிப்பாச்சு, இந்த பில்டிங்கில் இன்னார போய் அடிக்கணும்னாலும் த்ரூவாக போய் அடிச்சிடும். அந்த அளவிற்கு இன்றைக்கு தொழில்நுட்பம் வந்துருச்சு. அப்போ இன்றைக்கு இருக்கக்கூடிய மிகப்பெரிய தேவை டெக்னாலஜி. ஹேர் ஒரு காலத்தில் இருந்தது கப்பற்படை, அடுத்து விமானப்படை வந்தது, இப்போ அதையும் மிஞ்சி போச்சு. ஹேர் உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய இந்த செயல்பாட்டின் காரணமாக ஏராளமான மக்கள் இஸ்லாத்தை தழுவ ஆரம்பிச்சிட்டாங்க. நிறைய நாடுகள் இஸ்லாத்திற்கு வந்துருச்சு. அதில் இந்த பக்கம் பார்த்தா ஷாம் தேசம், சிரியா, இன்றைக்கு அடிச்சுக்கிட்டு இருக்கிறாங்கல்ல சிரியா, இது முழுமையாக இஸ்லாத்திற்கு வந்துவிட்டது. ஈராக்கினுடைய பகுதி முழுமையாக வந்துருச்சு. ஹலீஃபா உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய காலத்தில் இஸ்லாமிய படைகள் எங்கே வரைக்கும் போயிடுச்சு அப்படின்னா ரஷ்யாவில் இருக்கக்கூடிய ஆர்மீனியா அஜர்பைஜான் வரைக்கும் போயிடுச்சு. அஜர்பைஜான் யுத்தத்தில் ரஷ்யா எங்கே இருக்குது, மதீனா எங்கே இருக்குது. ஹலீஃபா உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவருடைய மகனார் அப்துல்லா இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கலந்து கொண்டிருந்தார் அஜர்பைஜான் யுத்தத்தில். முழுக்க முழுக்க பாலைவன பூமியில் இருந்து கம்ப்ளீட்டாக துருவ பிரதேசம், குளிர் அடிக்கக்கூடிய ஒரு இடத்துக்கு ரஷ்யாவுக்கு வந்து போரிட்டு இருக்கிறாங்க அப்படின்னா எந்த அளவிற்கு அவர்கள் தொலைதூரமாக வந்திருக்கிறாங்க பாருங்க. இஸ்லாத்தை எடுத்து சொல்வதற்காக அவர்களுடைய காலத்திலே வந்துட்டாங்க. ஹர் சாத் பின் அபி வக்காஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சீனாவுக்கு வந்துட்டாங்க. அந்த காலத்தில் அரபு நாட்டிலிருந்து ஆக தொலைவுன்னு சொல்லப்பட்ட இடம் சீனா தான். அதனால தான் நீங்கள் கல்வி கற்றுக்கொள்வதற்கு சீன தேசம் சென்றுதான் அதை கற்றுக்கொள்ள முடியும் என்ற நிலை ஏற்பட்டிருந்தால் கூட அங்கே போங்க அப்படின்னு ஒரு ஹதீஸ் மாதிரி ஒன்று. அது வந்து ஒரு ஆதாரபூர்வமான ஹதீஸ் கிடையாது. உத்துலுபுல் இல்ம உலௌபி சீன், சீனா தேசம் சென்றாலும் கல்வியை தேடிக்கொள்ளுங்கள் அப்படின்னு ஒரு ஹதீஸு. அது வந்து ஆதாரபூர்வமான ஹதீஸ் கிடையாது, ஹதீஸ் மாதிரி உள்ளது. இந்த மாதிரி நிறைய இருக்குது, நீங்கள் ஆச்சரியப்படுவீங்க, என்ன இது ஹதீஸ் இல்லையா, அது ஹதீஸ் இல்லை. இது வந்து இந்த சொற்பொழிவாளர்கள் இருக்கிறாங்க பாருங்கள், பிரசங்கிகள், மார்க்க பிரச்சாரம் செய்யக்கூடியவர்கள்,
இவங்க என்ன செய்வாங்கன்னா தங்களுடைய தேவைக்கு ஏற்ப கொஞ்சம் ஹதீஸுகளை வந்து நல்ல ஒரு பெருசாக அழகாக சொல்லிக்கிடுவாங்க. ஹதீஸுங்கிற போர்வையில் இன்றைக்கி அந்த மாதிரி ஆட்கள் இருக்கிறாங்க, அடித்து தள்ளுறது. ரொம்ப ஆச்சரியமான சம்பவங்கள், சும்மா கோடிக்கணக்கான நன்மைகள் இந்த மாதிரி வந்துச்சுன்னாலே புரிஞ்சுக்கிற வேண்டியதான், ஆள் எங்கே போகிறாரு, உச்சக்கட்டத்துக்கு போயிட்டுருக்கிறாரு. இதை கேட்ட உடனே ஆடியன்ஸுக்கு, கேட்டு கொண்டு இருக்கக்கூடிய மக்களுக்கு சப்பு கொட்டுவாங்க. சுபஹானல்லாஹ், என்னவா இந்த மாதிரிலாம் சொல்லணும்? அதுக்கு அவங்க கொஞ்சம் கூட சடைகிறது கிடையாது. என்னடா ஹதீஸா செய்து, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய பேரில் நம்ம இந்த மாதிரி குண்டுகளை போடலாமா? இது பூரா பொய்யாச்ச. ஒரு ஹதீஸ் நீங்கள் கேட்டிருப்பீங்க, அஸ்ஸலாத்து இமாதுத்தீன், தொழுகை தீனுடைய தூண். ஃபமன் அகாமஹா ஃபகத் அகாமத்தீன், யார் அதை நிலைநிறுத்தினாரோ அவர் என்ன செஞ்சார், தீனில் நிலைநிறுத்தினார். ஒமன் ஹதமஹா ஃபகத் ஹதமத்தீன், யார் அதை தொழுகையை விட்டாரோ அவர் தீனை, தீன் என்ற கட்டடத்தை இடித்து விட்டார். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. இது ஹதீஸே கிடையாது. ஆனால் பெரும்பாலான பயான்களில் இதை கேட்கலாம் நீங்கள். இது ஹதீஸ் உண்மையான ஆதாரபூர்வமான ஹதீஸ் கிடையாது, மோதுவான ஹதீஸ். இதெல்லாம் இதெல்லாம் இட்டுக்கட்டப்பட்ட ஹதீஸுகள். அந்தந்த நேரத்துக்கு தோதுவா, சில பேர் வெள்ளரிக்காய் சாப்பிட்டா சொர்க்கத்துக்கு போவாங்கன்னு ரசூலுல்லாஹி சொல்லுவா சொன்னாங்க அப்படின்னு சொல்லிடுவாங்க. யாரு வெள்ளரிக்காய் யாவார், அவனுக்கு என்ன செய்யணும், வெள்ளரிக்காய் விற்கணும். அந்த மாதிரி ஆட்கள் இந்த நேரத்தில் இருந்திருந்தான் வைங்க, இப்போ உள்ள என்னென்ன வியாபாரம் இருக்கோ இதையெல்லாம் சேர்த்து சொல்லியிருப்பான். பென் டிரைவ் வாங்கி யூஸ் பண்ணால் சொர்க்கத்துக்கு போயிடலாம் சொல்லிடுவான். அவன் கம்ப்யூட்டர் அசசரிஸ் கடை வச்சிருந்திருப்பான். அந்த நேரத்தில் உள்ள வியாபாரிகள் சில பேர் இப்படி இட்டுக்கட்டி மோதுவான ஹதீஸுகள், இட்டுக்கட்டப்பட்ட ஹதீஸுகள்னே ஒரு பெரிய குப்பையே இருக்குது. சீனா தேசம் வரைக்கும் அந்த நேரத்தில் இஸ்லாம் வந்து விட்டது. அப்படிங்கும் போது ஏகப்பட்ட மக்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார்கள். இப்போ பல பேர் ஹஜ்ஜுக்கு வராங்க, இஸ்லாமிய தலைநகர் மதீனாவுக்கு வராங்க. எந்தெந்த ஊர்ல இருந்து இருப்பாங்க, பல்வேறு ஊர்கள் இருந்து வந்திருப்பாங்க. இவங்க வந்து இங்கே வந்து குரான் ஓதுறாங்க. ஒருத்தர் ஒரு மாதிரியாக ஓதுறாரு, இன்னொருத்தர் வேற மாதிரியாக ஓதுறாரு. இப்படி ஓத ஆரம்பித்த உடனே கொஞ்சம் இங்கே குழப்பங்கள் வருது. சஹாபாக்களே கேட்குறாங்க, இவர் ஒரு மாதிரியாக ஓதிக்கிட்டு இருக்கிறாரு, அவர் வேற மாதிரியாக ஓதுறாரு, இவருக்கு தெரிஞ்சது வேற மாதிரியாக இருக்கு, சஹாபிக்கு தெரிஞ்சது. உடனே இவருக்கு பிரச்சனை ஆரம்பிச்சிருச்சு, அவங்க ரெண்டு பேருக்குள்ளால சண்டை வருது. என்ன இப்படி ஓதுற, இப்படி ஓதக்கூடாது, தப்பு, இப்படி தான் ஓதணும். அவர் இவரை பார்த்து, நீ என்ன சொல்றது, எனக்கு ஓதி கொடுத்தவங்க இப்படி தான் ஓதி கொடுத்தாங்க, இப்படி தான் ஓதணும். ஏன்னா குர்ஆன் மொத்தம் ஏழு விதமான கிராத்தில் ஏழு விதமான பாஷைகள் இறக்கப்பட்டுச்சு. குர்ஆன் இறங்குது, இறங்கும் பொழுது ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்துட பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்குறாங்க, யார ஜிப்ரீல்கிட்ட கேட்குறாங்க, ஜிப்ரீலே இந்த ஆயத்தை வேற மாதிரி ஓத முடியுமா, ஓதலாம், இப்படி ஓதுங்க. திருப்பி கேட்குறாங்க, வேற மாதிரி ஓத முடியுமா, ஓதலாம், இப்படி ஓதுங்க. உதாரணமாக ஈயாக்க நஅபுது, ஈயாக்க நஅபுது, இது எல்லாரும் நம்ம எப்படி ஓதுறோம், ஈயாக்க நஅபுது. நீங்கள் குழம்பிடக்கூடாது, அப்புறம் குர்ஆன் தொழுகையிலெல்லாம் ஓதக்கூடாது. நான் ஒரு சாம்பிளுக்கு சொல்கிறேன், இது எப்படியும் ஓதலாம் அப்படின்னா, ஈயேக்க நிஅபுது அப்படின்னு ஓதலாம். ஈயேக்க நிஅபுது பார்த்தீங்களா. இப்போ அப்படி யாராவது ஓதுனா என்ன சொல்லி பிடிச்சி காதை பிடிச்சி திருவி முதல்ல முசல்லால இருந்து ஆளை வெளியே கொண்டு வந்துடுவோம். இப்படி ஓதலாம், ஓதலாம், ஓதக்கூடாதுன்னு இல்லை, ஆனால் ஒருவருக்கு அது தெரிஞ்சிருக்கும், இன்னொருவருக்கு தெரியாததுனால இங்கே பிரச்சனை வந்துடுச்சு. திரும்பியும் உஸ்மான் ரலியல்லாஹு அவர்கள்ட்ட பிரச்சனை வருது. யார் இந்த பிரச்சனையை எடுத்துக்கொண்டு வரானா, ஹஜ்ரத் ஹுதைஃபத் இப்னுல் யமான் ரலியல்லாஹு. இவர் ஒரு முக்கியமான ஒரு சஹாபி, ஹுதைஃபா ரலியல்லாஹு. அவர் சொல்லுவார், நபி அவர்களிடத்தில் எல்லோரும் நல்ல விஷயங்களை கேட்பாங்க, யார் ரசூலுல்லாஹ் எந்த தொழுத தொழுதா நிறைய நன்மை,
எந்த திக்ர ஓதனா நிறைய நன்மை, எந்த சூறாவை நான் இப்போ ஓதணும் இப்படின்னு கேட்டுக்கிட்டு இருப்பாங்க. ஆனால் நான் மட்டும் யார சொல்லலாம், திடீர்னு ரெண்டு பேரும் வந்து அடிச்சுட்டா என்ன பண்ணுறது, யார சொல்லலாம், நம்மெல்லாம் இப்படி இருக்கிறோம் சரிதான். என்னைக்காவது ஒரு நாள் நம்ம எல்லாரையும் சேர்ந்து எவனாவது ஒரு தான் போர் புரிஞ்சு நம்மளை எல்லாம் கொண்டுட்டா என்ன பண்ணிடுறது, யார சொல்லலாம். ஒரு ஹலீஃபா இருந்தால் ஓகே அவருக்கு பின்னால் போயிடலாம், எவனாவது ஒரு தான் இன்னொரு ஹலீஃபாவை கொண்டு வந்துட்டா என்ன பண்ணுறது இப்படின்னு நான் நெகட்டிவாகவே எல்லாத்தையும் கேட்டுக்கிட்டே இருப்பேன். எல்லாரும் பாசிட்டிவாக அப்ரோச் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க, நான் மட்டும் எப்படி அப்ரோச் பண்ணுவேன் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை, நெகட்டிவாகவே அப்ரோச் பண்ணுவேன். குழப்பங்கள், யுத்தங்கள், சிரமங்கள், முசீபத்துகள், இவைகளை பற்றியே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை கேட்டுக்கிட்டே இருப்பேன். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எல்லாத்தையும் என்று சொல்லுவாங்க, எப்படி குழப்பங்கள் வரும், எப்படிப்பட்ட குழப்பமான தலைவர்கள் வருவாங்க முஸ்லிம்களில், எந்த நேரங்களில் போர் சூழல்கள் வரும், எந்த நாடுகள் அடிக்கப்படும், இப்போ இருக்கக்கூடிய சஹாபாக்களோடு கலந்து எத்தனை முனாஃபிக்குகள் இருக்கிறார்கள், அவங்க பேர் என்ன, கியாமத்து நாள் வரைக்கும் எத்தனை முனாஃபிக்கு வருவான், அவன் பேர் என்ன, அவங்க அத்தா பேர் என்ன, அவங்க அத்தாக்கு அத்தா பேர் என்ன, அவங்க குடும்ப பேர் என்ன, அவன் எந்த நாட்டில் வருவான், எல்லாத்தையுமே சொல்லிட்டாங்க. யார்ற ஹுதைஃபா ரழியல்லாஹு அன்ஹு அவர்களிடம் ஆனால் சொல்லிட்டு சொல்லிட்டாங்க, இதை வெளியிட்டுறக்கூடாதுன்ட்டாங்க. இதை எந்த காரணத்தை கொண்டும் வெளியே சொல்லிடக்கூடாது. உமர் ரழியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய ஆட்சி காலத்தில் உமர் ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஜனாசா வைக்கப்பட்டிருந்தால் ஹலீஃபா தானே தொலை வைக்கணும், தொலை வைக்கிறதுக்கு முன்னால் மெதுவாக எட்டி பார்ப்பாங்களாம், ஹுதைஃபா வந்திருந்தால் அந்த ஜனாசாவுக்கு தொழுவாங்களாம், ஹுதைஃபா வரலன்னா தொலை மாட்டாங்க, தொலை வைக்க மாட்டாங்க. ஏன், அந்த ஜனாசா முனாஃபிக்குடைய ஜனாசா, அதனால் ஹுதைஃபா வந்திருக்க மாட்டார். ஆனால் அவர்கிட்ட வெளியில் சொல்லக்கூடாது, மீதி எல்லாரும் வந்திருப்பாங்க. ஒரு நாள் ஹுதைஃபா ரழியல்லாஹு அன்ஹு அவர்களை அழைத்து கேட்டார்களாம், யார், உமர் ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் கேட்குறாங்க, ஹலீஃபாவாக இருக்கிறாங்க, எந்த உமர், நபி அவர்கள் சொன்னார்கள் எனக்கு பிறகு ஒரு நபி வருவதாக இருந்தால் உமர் தான் வர வேண்டும் என்று சொன்னார்கள் அல்லவா, அந்த உமர் ஹுதைஃபா ரழியல்லாஹு அன்ஹு அவர்களை அழைத்து கேட்கின்றார்கள், ஹுதைஃபா, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உங்களிடத்திலே முனாஃபிக்குகளினுடைய பட்டியலை சொல்லியிருக்கின்றார், கியாமத்து நாள் வரைக்கும் வர்றவங்களை பற்றி சொல்லியிருக்கிறாங்க, குடும்ப சகிதமாக அவங்க அத்தா பேர், அத்தாக்கு அத்தா பேர் எல்லாத்தையும் சொல்லியிருக்கிறாங்க. அந்த சொன்ன பேரில் என் பேர் இருக்கா அப்படின்னு கேட்டான், சொன்னதில் என் பேர் இருக்கா அப்படின்னு கேட்டான். அப்போ தான் ஹுதைஃபா ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள், ஹலீஃபத்துல் முஃமினீன் அவர்களே நீங்கள் அப்படி சந்தேகப்படாதீங்க, இல்லை உங்கள் பேர் கிடையாது, சரி என்னுடைய காலத்தில் என்னென்ன குழப்பம் வரும்னு சொல்லியிருக்காங்களா, ஹுதைஃபா ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொன்னார்களாம், ஹலீஃபா அவர்களே நீங்கள் தான் கதவு, நீங்கள் தான் கதவு, குழப்பம் வராமல் தடுக்கக்கூடிய கதவு நீங்கள் தான், அந்த கதவு என்றைக்கு உடைக்கப்படுமோ அதிலிருந்து குழப்பங்கள் ஆரம்பித்து விடும். அதே மாதிரி உமர் ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் கொல்லப்பட்டார்கள், குழப்பங்கள் ஆரம்பிச்சிருச்சு, அதுக்கு பிறகிலிருந்தே குழப்பங்கள் தான். கைர், இந்த ஹுதைஃபா இந்த ரஷ்யாவினுடைய யுத்தத்திற்கு வந்திருந்தார், ஆர்மீனியா அஜர்பைஜான் இந்த யுத்தங்களில் கலந்து கொண்டவர் அவர். அப்போ அங்கே பார்க்குறாரு பல்வேறு விதமாக அவங்க ஓதிக்கிட்டு இருக்கிறாங்க, அவர் தான் வந்து சொன்னார், அமீருல் முஃமினீன் அவர்களே இந்த உம்மத் முன்னால் உள்ள கிறிஸ்தவர்களையும் யூதர்களையும் போல குர்ஆன் ஓதுவதில் பேதமடைந்து விடுமோ, கருத்து விதர்ப்பமாகி விடுமோ, இஹ்திலாஃப் தங்களுக்குள்ளால் மோதல் ஏற்பட்டு விடுமோ என்று நான் அஞ்சுகிறேன். ஏன்னா ஒவ்வொருத்தங்களும் ஒவ்வொரு மாதிரி ஓதுறாங்க, இந்த நிலை நீடித்தால் உம்மத்தில் கண்டிப்பாக பிரச்சனை வரும். எனவே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்படி ஓதுனாங்களோ அதே மாதிரியான ஒரு குர்ஆனை நீங்கள் பிரதி எடுத்து எல்லா நாட்டுக்கும் அனுப்பிடுங்க, அங்கங்க ஓதுறதெல்லாம் தடை செஞ்சிருங்க. உஸ்மான் ரழியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு கரெக்டுன்னு பட்டுச்சு, கரெக்டுன்னு பட்டுச்சு. உடனே என்ன பண்ணாங்க, ஹஃப்ஸா ரழியல்லாஹு அன்ஹு அவர்களிடத்தில் அந்த குர்ஆனை கொண்டு வர சொன்னாங்க, கொண்டு வர சொல்லி ஏறத்தால் அதை ஏழு பிரதிகள் எடுத்தார்கள் என்பதாக ஹதீஸ்களிலே வருகிறது. எல்லா பிரதிகளையும் எடுத்தாங்க,
எடுக்கிறதுக்கு முன்னாடியே இந்த குர்ஆனை ஒன்றாக தொகுத்தவர்கள் யாரு? யாரு? ஜெயித் இப்னு சாபித். ஜெயித் இப்னு சாபித் ரலியல்லாஹு அன்ஹு அவருடைய தலைமையில் ஹஜ்ரத் அப்துல்லாஹி இப்னு சுபைர் ரலியல்லாஹு அன்ஹு, சாத் இப்னு அல் ஆஸ் ரலியல்லாஹு அன்ஹு, அப்துல் ரஹ்மான் இப்னு அர்ஹத் ரலியல்லாஹு அன்ஹு, இந்த மூணு பேரையும் இவங்களுடைய தலைமையில் ஒன்று சேர்த்து திரும்பவும் ஒரு தடவை நீங்க இதை சரி பாருங்க, கரெக்டா இருக்கான்னு பாருங்க. நீங்களே இதுக்கு ஏழு பிரதிகள் கையால் எழுதுங்க அப்படின்னு அவங்களே எழுத வச்சாங்க. அவங்களே எழுத வச்சாங்க. எழுத வச்சு ஒவ்வொரு நாட்டினுடைய கேபிட்டல்ஸ் இருக்கு பாருங்க, நாட்டினுடைய தலைநகர். உதாரணமாக சிரியா இருக்குதுன்னா அதுக்கு டமாஸ்கஸ் தான் தலைநகர், அங்க ஒண்ணு. ஈராக் இருக்குதுன்னா அதுக்கு பகதாத் தலைநகர், அங்க ஒண்ணு. ஈரான் இருக்குதுன்னா அதுக்கு டெஹ்ரான் தலைநகர், அங்க ஒண்ணு. இப்படியே ஒவ்வொரு நாட்டினுடைய தலைநகரங்களுக்கும் ஒவ்வொன்று அனுப்பிச்சாங்க. அனுப்பி அந்த நாட்டினுடைய ஆளுநருக்கு சொல்லி அனுப்புனாங்க, மக்களிடத்தில் எத்தனை வகையான குர்ஆன் பிரதிகள் இருக்கிறதோ அத்தனையும் கைப்பற்றுங்க, இந்த குர்ஆனை மட்டும் பிரதி எடுத்து எல்லோரையும் ஓத சொல்லுங்கள், யாரும் பார்க்காமல் ஓதக்கூடாது, எல்லாரும் பார்த்து தான் ஓதணும். அந்த நேரத்திலே இவ்வளவு தெளிவான சிந்தனை பாருங்க குர்ஆனை பற்றி. எல்லாரும் பார்த்து தான் ஓதணும், அதுவும் எந்த குர்ஆன் ஓதணும், எது மதீனாவிலிருந்து இஸ்லாமிய தலைநகரிலிருந்து அனுப்பப்பட்டிருக்கின்றதோ, சென்ட்ரல் கவர்மெண்ட் இருந்து அனுப்பப்பட்டிருக்குதோ அந்த குர்ஆனை தான் எல்லாருமே ஓதணும் அப்படின்னு கட்டளை போட்டாங்க. இப்போ எல்லா குர்ஆனும் மதீனாக்கு வந்துருச்சு, அங்கங்கே அவங்கவுங்கள்ட்ட இருந்தது எல்லாம் மதீனாக்கு வந்துருச்சு, எது மட்டும்தான் கரெக்டாக போய் சேர்ந்துச்சு. இப்போ நம்ம ஓதிட்டு இருக்கோம்ல, இதுக்குனால தான் இதுக்கு பேர் முஸ்ஹஃப் உஸ்மான்னு பேர். உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் செஞ்சு அவர்கள் மூலமாக வந்த குர்ஆன் இது. ஆனால் யார் யார் மூலமாக தொகுக்கப்பட்டு முடிஞ்சு போச்சது? அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவருடைய காலத்திலே முடிஞ்சு போச்சு அந்த வேலை. ஆனால் இதை எல்லா இடத்திற்கும் கொண்டு போய் சேர்த்தவர்கள் யாரு? ஹரத் உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு. உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மூலமாகத்தான் குர்ஆன் எல்லா இடங்களிலும் கொண்டு போய் சேர்க்கப்பட்டது. அதுக்கு பிறகு இப்போ ஒரு அசல் குர்ஆன் ஒன்று இருக்குது, அது யார்கிட்ட இருக்கு? உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு இருக்கு. அந்த வாங்கின குர்ஆனை அப்படியே ஹப்சா நாயகி இடத்துல கொண்டு போய் கொடுத்துட்டாங்க. அந்த குர்ஆனை திருப்பி ஹப்சா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கிட்ட கொண்டு போய் கொடுத்து வேலை முடிஞ்சிருச்சு, நீங்கள் வச்சுக்கிட்டீங்க, எல்லா இடங்களுக்கும் செய்தி போயிடுச்சு. அதுக்கு பிறகு இந்த குர்ஆன் தான் ஓதப்படுகிறது. இப்போ நம்ம ஓதக்கூடிய இந்த கிராத்துக்கு பேர் குரைஷி கிராத். இந்த கிராத்துக்கு பேர் என்ன கிராத்து? குரைஷிகளினுடைய கிராத். மொத்தம் ஏழு பேர்களுடைய கிராத்தின் மூலமாக இது வந்துச்சு. நாம ஓதக்கூடிய கிராத்து இது இப்படி தான் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் ஓதி காட்டினாங்க யாருக்கு? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கு. அச்சு பிசகாம எந்த இடத்துல நீட்டினாங்க ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம், எந்த இடத்துல குறுக்கி ஓதுனாங்க, எந்த இடத்துல அந்த எழுத்து இருக்கு அந்த எழுத்தை ஓதாமலே அடுத்ததுக்கு தாவுனாங்க, இது எல்லாம் அல்லாஹ் எப்படி ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு ஓதி காட்டினானோ, ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் எப்படி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஓதி காட்டினார்களோ அதே போன்று இன்றைக்கும் தொன்று தொட்டு வழி வழியாக ஓத கேட்டு ஓத கேட்டு வரக்கூடிய குர்ஆனுக்கு பேர் தான் இந்த குர்ஆன் முஸ்ஹஃப். அதனால தான் காரிகள் ஹாஃபிதுகள் இவர்கள் நேரடியாக இவர்களுடைய தொடர்பு யாரோட போகுது அப்படின்னா அல்லாஹோட போயிடுது. ஹதீஸை சொல்லும் பொழுது கூட அதனுடைய தொடர்பு எங்கூட போய் நின்றோம், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தோட போய் நின்றோம். ஆனால் குர்ஆன் ஓதக்கூடியவர்களுடைய தொடர்பு வழி வழியாக அது யாற்று போகும், காரிகளுடைய தொடர்பு அல்லாஹ்விடத்தில் போயிடும். எனக்கு இந்த காரி, எனக்கு இந்த உஸ்தாத் ஓதி கொடுத்தார், எனக்கு இவர் ஓதி கொடுத்தார், எனக்கு இவர் ஓதி கொடுத்தார், இப்படியே போய் 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 அவருக்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஓதி கொடுத்தார்கள், அவருக்கு ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் ஓதி கொடுத்தார்கள், ஜிப்ரீலுக்கு அல்லாஹ் ஓதி கொடுத்தார். அங்கே வரைக்கும் இந்த தொடர் நீளம். ஹைர், இப்போ முடிஞ்சிருச்சு. இப்போ ஒரு சின்ன கேள்வி, ஏன் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே இந்த குர்ஆனை இப்படி தொகுத்திருந்தா பிரச்சனை இல்லையே, தொகுத்திருக்கலாமே.
இந்த கேள்வியை நாம் கேட்பதற்கு முன்னால் அங்கு இருக்கக்கூடிய கள நிலவரத்தை புரிய வேண்டும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வாழ்ந்த 23 ஆண்டுகளும் குர்ஆன் இறங்கிக் கொண்டே இருக்குது, இறங்கிட்டே இருக்குது, அப்பதானே இறங்குது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உலகை விட்டு பிரிவதற்கு 80 நாளைக்கு முன்னால வரைக்கும் முக்கியமான ஆயத்துக்கள் இறங்குது. 80 நாளைக்கு முன்னால வரைக்கும் அவர்கள், அதற்கு பிறகு 80 நாட்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய இந்த உலக வாழ்வு முடிவடைய போகிறது. இதற்கிடையில் இந்த குர்ஆனை எப்படி தொகுக்கிறது, இவ்வளவு பெரிய வேலை எப்படி செய்யறது, செய்ய முடியாது. சரி, ஒட்டுமொத்தமாக இந்த குர்ஆனை இறக்கி இருக்க முடியுமான்னா அப்படியும் முடியாது, அப்படியும் முடியாது. ஏன், நம்மளுக்கு பயங்கரமான ஒரு காய்ச்சல் இருக்கு, டாக்டர் முதல்ல போனோன்னு ஹெவி டோஸ் ஒன்று கொடுப்பார், அடுத்தது அந்த காய்ச்சல் குறையும் பொழுது டோஸ் என்ன செஞ்சிருவாரு, கம்மி பண்ணிடுவார், அப்படியே கம்மி பண்ணி கம்மி பண்ணி. ஆனால் இப்போ உள்ள மருத்துவத்தில் அதை கேட்கக்கூடாது, இப்போ அப்படி கிடையாது. இப்போ நீங்கள் சுகர் இருக்குது அப்படியே டாக்டர்கிட்ட போய் காமிச்சிங்கன்னா இப்போ ஒரு 5 mg டேப்லெட் ஒன்று கொடுப்பார், சுகர் என்ன செய்திடும், கண்ட்ரோல் ஆகிடும் அப்படிம்பார். ஒரு வருஷம் கழித்து திருப்பி ஒரு டெஸ்ட் எடுத்துகிட்டு வர சொல்லுவார், சுகர் டெஸ்ட் பண்ணிட்டு வாங்க. சுகர் டெஸ்ட் எடுத்துகிட்டு வந்த உடனே டாக்டர் சொல்லுவார், என்ன என்ன சாப்பிட்றீங்க, சுகர் அதிகமாயிடுச்சே, முட்டாள், நீ கொடுத்த டேப்லெட்ல என்ன செஞ்சிருக்கணும், சுகர் போ இல்லாம இருந்திருக்கணுமா இல்லையா, நீ என்ன சொல்றது கூடிடுச்சுன்னு. இதை சாப்பிட்றதுக்கு முன்னால சாப்பிடுங்க, இதை சாப்பிட்றதுக்கு பின்னால சாப்பிடுங்க. இப்போ மாத்திரை சாப்பிட்றதுக்கு டப்பாவே வச்சிருக்காங்க, பிளாஸ்டிக் டப்பா வருது. திங்கள் செவ்வாய் புதன் வியாழன் வெள்ளி சண்டே மண்டே போட்டு அந்த காலத்தில் பாட்டு படித்தாங்கல்ல, அதே மாதிரி எல்லா டேயும் போட்டு டப்பாவே இருக்குது. கரெக்டாக அந்த டப்பாவில் மாத்திரையை போட்டு வச்சுக்கணும், அந்த ஒவ்வொரு டப்பாலையும் காலை மாலை இரவு கையிலே வச்சுட்டு, பல பேர் பிரயாணங்கள்லாம் பார்த்தீங்கன்னா கையிலே வச்சுட்டு திரிகிறாங்க, அது ஒரு பெரிய பண்டல், சாப்பிட்ற மாதிரி அதை அப்பப்போ எடுத்து சாப்பிட்டுக்கிட்டே இருக்கிறாங்க. அப்புறம் ஒரு வருஷத்துக்கு அப்புறம் திருப்பி போனோன்னே, இப்போ திருப்பி 5 mg வந்து இப்போ கூடிரும், 0.5 mg இப்போ 1 மாறும், அதுக்கு பிறகு 1.5 மாறும், அப்புறம் 2 mg மாறும். கடைசியில் ஒரு குறிப்பிட்ட கட்டம் வரும்போது டக்குன்னு டாக்டர் பார்த்துருக்கோம், சார் உங்கள் கிட்னி ஃபெயிலியர் ஆகிப்போச்சு. என்னப்பா கிட்னி ஃபெயிலியர் ஆகிப்போச்சு, நீங்கள் இந்த சுகர் மாத்திரை சாப்பிட்டீங்கல்ல அது கிட்னியை அடிச்சிருச்சு. ஏண்டா நீ தானடா கொடுத்த, நீ தானே கொடுத்த, நீ மருத்துவரா இல்லைனா குலகாரனா, இந்த காலத்தில் இருக்கக்கூடிய எல்லா மெடிசனுமே அப்படிதான், அலோபதிக்கில் இருக்கக்கூடிய எல்லா மெடிசனும் அப்படிதான். இப்போ நோயை போக்குறதுக்காக வேண்டி குறைக்கிறது கொடுக்கறது கிடையாது, நோய் இல்லாத மாதிரி காட்டும் ஆனால் நோய் அதிகமாகிட்டே இருக்கும், அதுக்கு தகுந்தவாறு அதிக அதிகமாக கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க. இப்போ இருக்கக்கூடிய மருத்துவம் எல்லாமே பைசாக்க வேண்டும், அதனால் நம்ம டாக்டர்கள்லாம் இனிமேல் அப்படி இருக்கக்கூடாது இல்லையா, மக்களுக்கு நோய் தீர்க்கக்கூடிய டாக்டர்களாக இருக்கணும் இன்ஷா அல்லாஹ், இருக்கலாம்ல இன்ஷா அல்லாஹ். சரி, ஏன்னா டாக்டர்களெல்லாம் வச்சுலாம் பேசிகிட்டு இருக்கிறேன் நான். ஹேர் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அந்த வஹி இறங்கும் பொழுதும் அப்படித்தான் இறங்கியது. மக்களுடைய சூழல், அந்த சூழலுக்கு ஒரு பிரச்சனை வரும், உடனே ஒரு ஆயத்திறங்க. அது நான் முதல்ல சொல்லிட்டேன் உங்களுக்கு, மது குடிக்கக்கூடிய விஷயத்தில் உள்ளது சொன்னேன், முதல்ல ஒரு ஆயத்திறங்குச்சு, அதுக்கு பிறகு ஒரு ஆயத்திறங்குச்சு, மூணாவது தடவை ஆயத்திறங்கும் பொழுதுதான் மது முழுமையாக ஹராமாக்கப்பட்டது. அதே மாதிரி வட்டி, ஹஜ்ஜத்துல் வதா, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய இறுதி ஹஜ்ஜு, ஹிஜ்ரி 10 ஆண்டு நடக்குது, ஹிஜ்ரி 10 ஆண்டு வரைக்கும் வட்டி ஹராமாக்கப்படலை. இறுதி ஹஜ்ஜின் பொழுதுதான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகின்றார்கள், இன்றிலிருந்து வட்டி ஹராமாக்கப்பட்டு விட்டது. என்னுடைய சிறிய தந்தை அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் யாருக்கெல்லாம் வட்டியை கொடுத்திருந்தார்களோ நான் என்னுடைய சார்பாக அவர்களுடைய வட்டியையும் முதலோடு சேர்த்து மன்னித்து விடுகின்றேன், நீங்களும் யாரும் இனிமேல் வட்டி வாங்காதீர்கள். அப்போ இதுக்கெல்லாம் காலம், காலம் ரொம்ப என்ன செய்ய வேண்டியது இருந்துச்சு, தேவைப்பட்டுச்சு. அதனால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய காலத்தில் இதை தொகுக்கக்கூடிய சூழ்நிலை இல்லாமல் போச்சு. ஆனால்
தொகுக்கப்பட்ட ஒரு குர்ஆனை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லிவிட்டு போய்விட்டார்கள். என்ன ஜிப்ரீலே சொல்லிடுவார், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கிட்ட இப்ப நான் இறக்கக்கூடிய இந்த ஆயத்தை இந்த இடத்துல வச்சிருங்கன்னு சொல்லிடுவார். ஹைர், மொத்தம் எத்தனை ஆண்டுகள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இறக்கப்பட்ட குர்ஆன்? 23 ஆண்டுகள். மொத்தமாக முதலில் முதல்வானில் இறக்கப்பட்டது, அதற்கு பிறகு தோதுவாக கொஞ்சம் கொஞ்சமாக இறக்கப்பட்டு கொண்டே வந்தது. இப்போ உஸ்மான் பின் அபுல் ஆஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள், அல்லாஹ்வினுடைய கட்டளைக்கு இணங்க, திருமிதி ஷெரீஃபில் வருது, அல்லாஹ்வினுடைய கட்டளைக்கு இணங்க அத்தியாயங்களினுடைய பெயர்களையும், அத்தியாயங்கள் என்ன, சூரா, இது சூரத்துல் பக்ரா, சூரத்துல் நம், சூரத்துல் வாக்கியா, சூரா யாசின், அத்தியாயங்களினுடைய பெயர்களையும் அதில் இருக்க வேண்டிய வசனங்களையும், வசனங்கள் எந்த இடத்தில் முடிகிறது என்பதையும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஜிப்ரீல் சொல்லிக்கொண்டே இருப்பார். அதன்படி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வஹியை எழுதக்கூடியவர்களிடத்திலே அறிவுறுத்தி அந்தந்த வசனங்களுக்கு இடையே நிறுத்தி அந்த வசனங்களை இந்த சூராவிலே சேர்க்குமாறு சொல்லுவார்கள். திருமதி ஷெரீஃபில் அந்த ஹதீஸ் சொல்லு, ஹரத் உஸ்மான் பின் அபுல் ஆஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய அறிவிப்பின்படி முதன் முதலாக இறக்கப்பட்ட தொடர். இதை பற்றி நம்ம பார்க்கணும் அப்படின்னா மொத்தம் எத்தனை சூராக்கள் குர்ஆன்ல சொல்லுங்க, டக்குன்னு 10 ரூபா தருவேன் ஜி. முதல்ல யார் சொன்னே தெரியல, ஒருத்தர் 110 அப்புறம் ஒருத்தர் 114 எல்லாம் சொல்ல சொல்ல அப்புறம் ரைட்டு எனக்கும் தெரியும் எனக்கும் தெரியும். சரி, இதில் எத்தனை வசனங்களில் இந்த 114 அத்தியாயங்கள் இறங்குது, எத்தனை வருடங்களில் இறங்குது? ஆ சரி, மக்காவில் எத்தனை வருடங்கள் வசிக்கின்றாங்க? 13 வருடங்களில் 81 வசனங்கள் இறங்குது. மக்காவில் இருந்த 13 வருடங்களில் எத்தனை அத்தியாயங்கள், எத்தனை சூராக்கள் இறங்குது? 81 சூராக்கள் இறங்குது. மொத்தமே எத்தனை தான்? 114. அப்போ அதிகமான அத்தியாயங்கள் இதில் இறங்கியிருக்கு, மக்காவில் இறங்கியிருக்கு, மக்காவில் இறங்கியிருக்கு. மதீனாவில் வாழ்ந்த 10 வருடங்களில் 30 அத்தியாயங்கள் இறங்குச்சு, 30. 81 30 111, மீதி எத்தனை இருக்கு? மொத்தமே 114 தானே, மொத்தம் எத்தனை இருக்கு? அப்படின்னா 3 வசனங்கள் தான் இருக்கு, 3 அத்தியாயங்கள். இந்த 3 அத்தியாயங்களும் மக்காவிலும் கொஞ்சம் இறங்கியது, மதீனாவிலும் கொஞ்சம் இறங்கியது. மக்காவிலையும் கொஞ்சம் இறங்குச்சு, மதீனாவிலையும் கொஞ்சம் இறங்கு. அப்போ இப்போ சொல்லுங்க, மக்கிய அத்தியாயங்கள் எத்தனை ஜி? 81. மதனி அத்தியாயங்கள் எத்தனை? 30. இந்த 2 ஆயத்துக்களும் கலந்திருக்கின்ற அத்தியாயங்கள் எத்தனை? 3. இதுக்கு சில பேர் மக்கிய சூறாக்கள் சொல்லுவாங்க, சில பேர் மதனி சூறாக்கள் சொல்லுவாங்க. எது மிகைப்பாக இருக்கின்றதோ அந்த வசனங்களை கவனித்து அந்த சூராக்களுக்கு மக்கி சூராக்கள், மதனி சூராக்கள் என்று சொல்லப்படும். இப்போ குர்ஆனுடைய அத்தியாயங்கள் முழுமை அடைஞ்சிருச்சா? 114. இங்கே எவ்வளோ? இப்போ அதிகமான அத்தியாயங்கள் எங்கே இறங்கியிருக்கு? ஆனால் அதிகமான ஆயத்து இறங்கினது எங்கே தான்? மதீனால தான். ஏன்னா மதீனால வந்ததற்கு பிறகு தான் சட்டங்கள்லாம் சொல்லப்படும். இதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா 30 அத்தியாயங்கள் தான் இறங்கியிருக்கு, ஆனால் ஒவ்வொரு அத்தியாயமும் பெருசு. அம்ம ஜுசுவில் இருக்கக்கூடிய அத்தனை அத்தியாயங்களும் அத்தனை சூறாக்களும் என்ன சூறாக்கள்? மக்கி சூறாக்கள், ஹிஜ்ரத்துக்கு முன்னால் இறங்கினது. அம்மா மாதிரி பல மடங்கு ஆயத்துக்களை கொண்டது பக்ரா. ஆனால் பக்ரா என்ன சூறா? மதீனாவில் இறங்கின சூரா, மதனி சூறாக்கள், ஹிஜ்ரத்துக்கு பிறகு இறங்குது. அப்போ புரியுதா? இப்போ
சின்னதாக தெரிஞ்சாலும், கொஞ்சம் அத்தியாயங்கள் தான் இறங்குச்சுன்னு தெரிஞ்சாலும், அதிகமான ஆயத்துக்கள் எங்கே இறங்குச்சு? மதினாவில் தான் இறங்குச்சு. மக்காவில் இறங்கின சூறாக்களை நீங்கள் பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா அல்லாஹினுடைய வல்லமை இருக்கும். மூன்று விஷயங்கள் மக்காவில் இறங்கின சூறாக்கள் அதிகமாக இருக்கும். அல்லாஹினுடைய வல்லமையை பற்றி அல்லாஹ் அடிச்சு அடித்து சொல்லுவான். அல்லாஹ் யார், இந்த தெய்வங்கள் எப்படிப்பட்டவை, இந்த சிலைகள் எல்லாம் எப்படிப்பட்டவை, இவைகளுக்கு மாற்றாக நீங்கள் ஒரு ஒன்றை நீங்கள் கற்பிக்கின்ற, அல்லாஹ்வினுக்கு மாற்றாக இன்னொரு தெய்வத்தை நீங்கள் கொண்டு வருகின்றீர்களா? இந்த பூமி எப்படி விசாலமானது, பூமியினுடைய படைப்புகளை அல்லாஹ் எப்படி படைத்திருக்கின்றார், என்னை நீங்கள் பொய்யாக்குகின்றீர்களே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவாங்க, என்னை நீங்கள் பொய்யாக்குகின்றீர்களே, இதற்கு முன்னால் வந்த நபிமார்களை அந்த மக்கள் எப்படி பொய்யாக்கினார்கள் அதை சொல்லுவாங்க, முன்னால எத்தனை நபிமார்கள் வந்தார்கள் அதை சொல்லுவான், அந்த நபிமார்களினுடைய இடங்களை பற்றி சொல்லுவான், அந்த இடங்களுக்கு மக்காவாசிகளாகிய இந்த குறைசிகள் நீங்கள் வியாபாரத்திற்கு போகின்றீர்கள், அங்க போய் பாருங்க அங்க உள்ள நிலைமைகள் எப்படி இருக்குதுன்னு. அந்த மக்களை பற்றி நீங்களும் அறியாதவர்கள் அல்ல. என்னென்ன இப்ப வந்துருச்சு பாருங்க, அல்லாஹுவை பற்றி வந்துருச்சு தௌஹீத், ரசூல்மார்களை பற்றி வந்துருச்சு ரிசாலத், ஃபஸ்ட் என்னது வந்துச்சு தௌஹீத், ரெண்டாவது ரிசாலத், மூணாவது மறுமையை பற்றி சொல்லுவோம். மறுமை எத்தனை பயங்கரமானது, இந்த உலகம் அழியக்கூடியது, கியாமத்து ஒரு நாள் வரும், அதிலே நீங்கள் மௌத்தாக்கப்படுவீர்கள், நாளை மறுமையிலே நீங்கள் எழுப்பப்பட்டு விசாரிக்கப்படுவீர்கள், சொர்க்கம் இருக்கிறது நரகம் இருக்கிறது, நேர்மையாளர்களும் நேர்மையற்றவர்களும் அன்றைய தினம் பிரிக்கப்படுவார்கள், மூமினான மக்களும் காஃபிரான மக்களும் அன்றைக்கு பிரிக்கப்படுவார்கள் என்றெல்லாம் சொல்லுவான். இந்த மூன்று கண்டென்ட்டையும் கொண்டிருக்கும் ஹிஜ்ரத்துக்கு முன்னால இறங்கின மக்காவில் இறங்கின வசனங்கள் 81 வசனங்கள், 81 அத்தியாயங்களும் இப்படிதான் இருக்கும். என்னென்ன இருக்கும், தௌஹீத், ரிசாலத், ஆகிரத், இந்த மூணு கண்டென்ட் தான் அதுல ஜாஸ்தியா இருக்கும். சட்டங்கள் அதிகமா இருக்க, சட்டங்களை பற்றியே பேசாது, முழுக்க முழுக்க இதுதான் சொல்லணும். இன்னைக்கு இந்தியாவுக்கு தேவந்த வசனங்கள் தான். நீங்கள் பிறருக்கு இஸ்லாத்தை எடுத்து சொல்வதற்கு தேவை இந்த வசனங்கள் தான். அம்மா ஜுசுல எடுத்துக்கிட்டீங்கன்னா அல்லாஹ் சும்மா அள்ளி விளாசுவான். இந்த உலகினுடைய படைப்புகளை பற்றி பிரட்டி பிரட்டி எடுப்பான். எந்த அளவுக்கு பிரட்டி எடுப்பான் அப்படின்னா கடல் பற்றி கொண்டு எரியும்னு சொல்லுவான். கடல் அந்த காலத்தில் சொன்ன நம்புவானா? இன்னைக்காவது ஏதாவது ஒன்று இந்த மாதிரி 800 என்னைக்காவது ஆயில் கசிஞ்சு சரி தீயை வச்சான்னு சொல்லுங்க, அன்னைக்கு கடல் எரியும்னு சொன்னால் எவனா நம்புவானா? குரான் சொல்லுச்சு, வானம் இடிந்து விழும், சூரியன் நொறுங்கும், நட்சத்திரங்கள் உதிர்ந்து விடும், கபரிலிருந்து நீங்கள் எழுப்பப்படுவீர்கள். எப்படி அவன் கேட்கிறான், மண்ணோடு மண்ணாக உக்கி போனதற்கு பின்பும் எழுப்பப்படுவீர்கள் என்று சொல்லுகின்ற நபியே, நீ சரியான பைத்தியக்காரர், லூசு மாதிரி எதையா பேசிட்டு இருக்க சொல்றான். இன்னக்கல்ல மஜ்னூன், புத்தி பேதலித்தவரை போன்று நீர் பேசிக் கொண்டிருக்கின்றீர். நபியே, இந்த மக்களிடத்தில் நீங்கள் இஸ்லாத்தை எடுத்து சொல்லுகின்ற விதம் எப்படி இருக்க வேண்டும் அது சொல்லுவான். அந்த மக்கள்கிட்ட என்னென்ன சமாச்சாரங்களை கொண்டு போய் சேர்க்கணும், அப்பந்தான் ஒரு மனிதன் சிலை வணக்கஸ்தவனாக இருக்கிறான், அவன்கிட்ட போய் எப்படி சேர்க்கிறது இந்த இஸ்லாத்தை, அவன்கிட்ட எதை சொல்றது, எதை சொல்றது? அல்லாஹ் சொல்லுவான், உன் கண்ணை பத்தி சொல்லு, காதை பத்தி சொல்லு, மூக்கை பத்தி சொல்லு, கல்பை பற்றி சொல்லு, கல்பை பற்றி சொல்லு. கல்பு எவ்வளோ பெரிய விஷயம் தெரியுமா? அன்னைக்கு இதெல்லாம் சிந்திச்சே பார்த்துருக்க மாட்டான். அல்லாஹ் சிந்திக்க சொல்லி இதையெல்லாம் படைத்தவன் யார், இதை எல்லாத்துக்கும் மேலே ஒன்று கேட்குறான். மக்காவினுடைய சூறாக்களில் ஒரு நான் முஸ்லீம், முஸ்லீம் அல்லாத ஒரு நபரிடத்தில் நீங்கள் இஸ்லாத்தை சொல்லும் பொழுது அல்லாஹ் சொல்லுகின்ற அந்த கேள்வி அந்த மனிதனை சிந்திக்க தூண்டுகிறது. இந்த பார், உன்னுடைய தாயும் தந்தையும்
இப்படி ஒரு உருவம் நமக்கு இருக்குமா, நமக்கு பிறக்குமா அப்படின்னு இமேஜினேஷன், கற்பனை செய்து கூட பார்க்க முடியாத ஒன்றிலிருந்து இவ்வளவு பெரிய உருவத்தை படைத்த இறைவன் அல்லவா பெரியவன். நீங்க எல்லாரும் உங்களுடைய பெற்றோர்களுக்கு பிள்ளைகள், உங்களுடைய பெற்றோர் திருமணம் முடிப்பதற்கு முன்பு இப்படி ஒரு பையன் நம்மளுக்கு இருப்பான் அப்படின்னு அவங்க நல்லா நினைச்சு பார்க்க முடியுமா? உனக்கே நினைச்சு பார்க்க முடியுமா நான் இப்படி இருப்பேன் அப்படின்னு நம்ம என்னைக்கே நினைச்சு பார்த்ததுண்டா? அப்போ ஒன்றுமில்லாமல் இருந்ததிலிருந்து இவ்வளவு அழகான படைப்பை படைத்திருக்கின்றேனே, இந்த கண்டெக்ட்லாம் ரொம்ப ஜாஸ்தியா இருக்கும். மதீனாவுக்கு வந்தவொன்னா இங்க அரசமைப்பு சட்டம், இங்க வந்தவொன்னா ஆர்டிகிள் 21 ஏ செக்ஷன்ல பி பி செக்ஷன்ல இதை பாரு அதை பாரு, இங்க பூரா என்னது மதீனாவில் டோட்டலா எல்லாமே சட்டம், எல்லாம் சட்டம். ஏய் போவாத, அங்க போறேன்னா தொலைச்சு விடுவேன், கையை தூக்காத, இங்க எல்லாம் ஆர்டர் தான். ஒழுங்க துழு, ஜும்மா துழு, ஜும்மா கரெக்டா போயிடு, ஜும்மா நேரத்தில் வியாபாரம் பண்ணாத, கடை எழுத்து ஷட்டர் போடு, எல்லாம் ஆர்டரு, ஜகாத்தை ஒழுங்கா கொடு, யாரையும் ஏத்து பேசாத, தாய்தந்தர்களை நோடிக்காத, எல்லாம் ஆர்டர் தான். சட்டங்கள் சட்டங்கள் சட்டங்கள். ஒரு ஆள் இறந்துருச்சுன்னா எப்படி அது சொத்தை பிரிக்கிறது? ஒரு ஆள் நோன்பு விட்டுட்டானா என்ன பண்ணுறது? நோன்பு நேரத்தில் தவறான செயல்களில் ஈடுபட்டுட்டானா என்ன செய்யறது? தொழுகை இடையில முறிச்சிட்டானா என்ன பண்ணுறது? ஒதுவை முறிக்கக்கூடியவைகள்லாம் எப்படி எடுக்கிறது? இதுக்கு விளக்கத்தை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. அடுத்து முன்னால் உள்ள வேதங்களின் செய்திகளையும் மிக அதிகமாக மதனி சூராக்கள், மதனி அத்தியாயங்கள் தாங்கிக் கொண்டிருந்தன. ஹைர், இதெல்லாம் முடிஞ்சு இப்போ பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு முதல்ல இறங்கின சூரா எது? இக்ரா. அதுக்கு பிறகு 6 மாதம் எந்த வசனமும் இறங்கல. அதுக்கு பிறகு முத்தசிர், முஸ்ஸம்மில், நூன், சூரத்துல் ஃபாத்திஹா. சூரத்துல் ஃபாத்திஹா எப்போ இறங்குது? இந்த சூராலாம் இறங்கினதுக்கு பிறகு தான் சூரத்துல் ஃபாத்திஹா இறங்குது. ஆனால் முதல்ல எது இருக்கு? அப்போ சூரத்துல் ஃபாத்திஹாவை முதல்ல வையுங்க அப்படின்னு சொல்லி அல்லாஹ் ஜிப்ரீல்கிட்ட சொல்லி, ஜிப்ரீல் இஸ்லாம் யார்கிட்ட சொல்றாங்க? ரசூலுல்லாஹ்கிட்ட சொல்லி எழுதக்கூடிய காத்திபுல் வஹி, இந்த வஹியை எழுதக்கூடியவர்களிடத்தில் அது சொல்லி கொடுக்குறாங்க. ஹைர், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த குர்ஆனை இவ்வளவு அற்புதமான ஒரு நிலைமையில் கொண்டு வந்து பல்வேறு விதமான ஸ்லாங் போங்குன்னு சொல்லுவாங்க, மொழி போங்கு, உடையவர்களும் ஓதுவதற்கு தோதுவா தான் அல்லாஹ் அதை இறக்கி வச்சதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க. உதாரணமாக மதுரைக்கு போனீங்க, வாங்கண்ண, என்ன சொல்லுவாங்க? வாங்கண்ண. கோயம்புத்தூர் போனீங்க, ஏங்கங்க, ஏங்கன்னு கூட சொல்ல மாட்டான், இன்னும் ஒரு இங்கே போடுவோம் கூட, ஏங்கங்க. மரியாதை உச்சகட்டத்தில் இருக்கும். திருநெல்வேலி பக்கம் போனீங்கன்னா ஏலா போகலாம், அது ஒரு மாதிரியாக இருக்கும். மதுரை வந்தீங்கன்னா வாங்கண்ணா, உட்காருங்கண்ணே, போங்கண்ணே, என்னங்கண்ணே, இப்படியே சொல்லிக்கிட்டு இருப்பான். இது பாருங்கள், எல்லாம் தமிழ் தான். அப்படியே நீங்கள் கொஞ்சம் தேஞ்சி 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 மெட்ராஸில் என்ன அண்ணே, என்ன பேசுகிறான்னே தெரியாது, ஒரே தமிழ் தான். அது அப்படி ஒவ்வொரு இடத்துலையும் எப்படி விளையாடுது பாருங்க. ஊடே அப்படிமா, மதுரை பக்கம் திருநெல்வேலி, மதுரை பக்கம் அதிகமாக இருக்கும் அது. ஊட ஊட பேசாத, ஊட ஊட பேசாத, என்ன ஊட ஊட பேசாதங்க அப்படின்னா என்ன அர்த்தம்? இடையில இடையில பேசாத, இடையில இடையில பேசாத, கொஞ்சம் சும்மா இருங்க. ஒரு ஊரில், இன்னொரு ஊரில் அமைதியாக இருங்க. மெட்ராஸில் கவனிங்க, வெளியிலிருந்து யாராவது இவன் தமிழ் பேசுகிறாங்களா என்ன, எல்லாம் இப்படி தான் இருக்கும். இதே மாதிரி அரபுகள்கிட்டையும் அந்த மாதிரி பரிபாஷைகள், பேச்சு பாஷைகளில் வித்தியாசம் இருக்கு. இந்த வித்தியாசங்களுக்கு ஏற்ப அந்த குர்ஆன் அப்படி இறங்குச்சு.
இன்றைக்கும் அந்த ஏழு முறையிலும் ஓதக்கூடிய காரிகள் இருக்கின்றார்கள், கிராத் பயின்றவர்கள். அந்த ஏழு காரிகள் முதல்ல யார் இருந்த சஹாபாக்கள்ல முதல் காரியார் அப்படின்னா ஹஜ்ரத் உஸ்மான் ரலியல்லாஹு, உஸ்மான் ரலியல்லாஹு அவர்கள். அவர்கள் மாதிரி குர்ஆனை லயிச்சு ஓதுறவங்க, அதிகமாக ஓதுனவங்க யாருமே கிடையாது. 24 மணி நேரம் குர்ஆன் ஓதிக்கிட்டே இருப்பாங்க. கடைசியாக எதிரிகள் அவர்களை வந்து பின்னால முதுகுல வந்து பிச்சுவா வச்சு குத்துறாங்க. அந்த குத்தி அதனுடைய ரத்தம் சொட்டி அவங்களுடைய குர்ஆனுக்கு மேல ஓதிக்கிட்டு இருந்த இடத்துல தான் விழுந்துச்சு. ஃபஸயக்ஃபீகஹும்ல்லாஹ். அவங்க குத்தும் போது அவங்க எதை ஓதிட்டு இருக்காங்க, எதிரிகள் ஓட்ட பிரிச்சுட்டு உள்ள இறங்கிட்டாங்க, தெரியுது. தன்னுடைய மனைவியை வாழை எடுத்து விட்டுறாங்க, கைகள்லாம் போயிடுச்சு, தெரியுது. அந்த நிலையிலும் கூட உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு குர்ஆனை தான் ஓதிட்டாங்க. முதல் காரி உஸ்மான் ரலியல்லாஹு, இரண்டாவது காரி ஹஜ்ரத் அலி ரலியல்லாஹு, மூன்றாவது காரி உபை இப்னு கஅப் ரலியல்லாஹு. உபை இப்னு கஅபினுடைய கிராத்தை கேட்பதற்கு சஹாபாக்களே ரொம்ப லயிச்சு கேட்பாங்க, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரொம்ப விருப்பமாக கேட்பாங்க. உபை இப்னு கஅப் சில காரிகளிடத்தில் அல்லாஹுவே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னால் அவரை ஓத சொல்லுங்க அப்படின்னு, அவரை ஓத சொல்லுங்க. அப்போ அந்த சஹாபாக்கள் வந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்குறாங்க, என்ன என்ன ஓத சொல்கிறீங்க? இல்லை அல்லாஹ் உங்களை ஓத சொன்ன. அவர் குலுங்கி குலுங்கி அழுகிறார், அல்லாஹ் என் பேரை சொன்னானா, மகிழ்ச்சி. அந்த மாதிரி ஒரு இன்பமான கிராத் உபை இப்னு கஅப் ரலியல்லாஹு அன்ஹு அவருடைய கிராத். அல்லாஹ் வந்து எல்லாருக்கும் எல்லாத்தையும் கொடுக்கறது இல்லை. கிராத் அந்த குரல் வளம் அது வந்து அது ஒரு தனி ஒரு இன்பம், லைப்பு. சஹாபாக்களிலேயே அந்த மாதிரி குரல் வளத்தை அந்த மாதிரி ஓதக்கூடிய துணியை சில பேருக்கு தான் கொடுத்துருந்தான். பிலால் மாதிரி மற்ற யாரும் பாங்க சொல்ல முடியாது. ஓதுறதுலையும் சில சஹாபாக்கள் ஓதுறது மாதிரி சில சஹாபாக்களை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஓத சொல்லி கேட்டுக்கிட்டே இருப்பாங்க. ஹஜ்ரத் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு ஓத சொல்லி கேட்டுக்கிட்டே இருப்பாங்க. கிஃப் இப்னு மஸ்ஊத் ஓதிக்கிட்டே இருக்கும் பொழுது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நில்லுங்க ஒரு இடத்துல சொல்றாங்க, நில்லுங்க. இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு திரும்பி பார்த்தா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படியே தாடி நனையும் அளவு தேம்பி தேம்பி அழுதுகிட்டே இருந்தாங்க. அது ஒரு ஆயத்து, இப்போ கைஃப இதா ஜினாபிக்கா அப்படின்னு சொல்லி ஒரு ஆயத்து. நாளை மறுமையிலே இந்த உலக மக்கள் அத்தனை பேருக்கும் சாட்சியாக உங்களை கொண்டு வரும் பொழுது உங்களுடைய நிலை எப்படி இருக்கும்? ரசூலுல்லாஹ் நினைக்கிறாங்க, எல்லா மக்களுக்கும் சாட்சியாக நம்மளையெல்லாம் அல்லாஹ் கொண்டு வருவாங்க, நாம் அப்போ எவ்வளோ நேர்மையாக இருக்கணும் அப்படின்னு நினச்சி அழுகுறாங்க. ஹேர் நான்காவது காரி ஹஜ்ரத் ஸைத் இப்னு சாபித் ரலியல்லாஹு, இவங்க தான் யார் குர்ஆனை ஒன்று சேர்த்தவர்கள். ஐந்தாவது அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊத், நான் சொன்னேன்ல கிஃப் இப்னு மஸ்ஊத் அவங்க. ஆறாவது ஹஜ்ரத் அபு தர்தா ரலியல்லாஹு. ஏழாவது அபு முசா அஷ்அரி ரலியல்லாஹு. இன்னொரு தடவை சொல்கிறேன் பாருங்க, முதலாவது ஹஜ்ரத் உஸ்மான் ரலியல்லாஹு, காரிகளில் இரண்டாவது ஹஜ்ரத் அலி ரலியல்லாஹு, மூன்றாவது காரி ஹஜ்ரத் உபை இப்னு கஅப் ரலியல்லாஹு, நான்காவது காரி ஹஜ்ரத் ஸைத் இப்னு சாபித் ரலியல்லாஹு, ஐந்தாவது ஹஜ்ரத் அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு, ஆறாவது ஹஜ்ரத் அபு தர்தா ரலியல்லாஹு, ஏழாவது ஹஜ்ரத் அபு மூசா அல் அஷ்அரி ரலியல்லாஹு. ஏழு காரிகள். இப்பவும் அதே மாதிரி நிறைய காரி, இதை தவிர சஹாபாக்களே நிறைய காரிகள் இருந்தாங்க, இதை தவிரவும் காரிகள் இருந்தாங்க. ஆனால் குறிப்பாக இந்த ஏழு பேர், ஒவ்வொரு கூட்டத்தவர்களும் ஓதுவதை போன்று அந்த கிராத் அமைய பெற்றிருக்கும். அந்த கிராத் எல்லாமே குறிப்பு இன்றைக்கும் பாதுகாக்கப்பட்டு வருது. அந்த மாதிரி காரிகள் கிராத் ஓதுவாங்க, காரிகள் காரிகள் நீங்கள் வெளியே கேள்விப்படுறீங்களா, அவங்களாம் இப்படி தான் ஓதுவாங்க. ஆனால் இதையெல்லாம் எங்கே ஓதக்கூடாது? தொழுகையில் ஓதக்கூடாது. தொழுகையில் எந்த கிராத் மட்டும்தான் ஓதணும்? குறைசிகளுடைய கிராத், ஹஃப்ஸ் கிராத்ன்னு சொல்லுவாங்க, அது மட்டும்தான் ஓதணும். இல்லைன்னா காபத்துலால் அப்புறம் ஏழு விதமாக காரிகளை ஓத ஆரம்பித்தாங்கன்னு வைங்க, உலகம் பூரா குழப்பமே. சும்மா இருக்கிறவங்களாம் அப்புறம் இஷ்டத்துக்கு ஓத ஆரம்பிச்சிடும், என்னடா அதெல்லாம் அப்படி தான் ஓதுறாங்க அப்படின்றது. அதனால தான் பின்னால் வரக்கூடிய குழப்பத்தை முன்னாலே உஸ்மான் ரலியல்லாஹு அவர்கள் கரெக்ட் பண்ணிட்டாங்க. எல்லாம் புரிஞ்சிருச்சா? அடுத்தது இந்த குர்ஆனுடைய முஜிசாவும் அதனுடைய மொழி நடையும்.
இன்ஷா அல்லாஹ் அடுத்த வாரம் சுபானல்லாஹ் வபிஹம்தி சுபானக அல்லாஹும்ம வபிஹம்திக்க நஷ்ஹது அன் லா இலாஹ இல்லா அன்த நஸ்தக்ஃபிருக்க வ நதூபு இலைக்.